ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரோமா விஜய். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னு சொன்னால் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பற்றி நான் இன்றைக்கி ஒன்று சொன்னேன். நம்ம நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத பற்றி இன்றைக்கி வரைக்கும் பார்லிமெண்ட்டில் வந்து டிஸ்கஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பட் இது வரைக்கும் பாஸ் பண்ணது கிடையாது. இந்த பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆப்போசிட் இருக்கிற கவர்மெண்ட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த பில்லை வந்துட்டு பாஸ் பண்ண விடாமல் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் ஏன் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னு சொன்னால், நம்ம நாட்டில் இந்த பில்லை வந்துட்டு நம்ம லோக்சபாவில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து அங்கே நிறையா நாடு ஃபுல்லாக வந்து நிறையா வயலன்ஸ் ஆகிடுச்சு. நிறையா இடத்துல வந்துட்டு இதை பற்றி டிபேட் நடக்க ஆரம்பிச்சிச்சு, டிவியில், நியூஸ் பேப்பர்ஸில், எல்லா இடத்துலையும். ஸோ அதனால் இது வரைக்கும் இந்த பில்லு வந்துட்டு பாஸ் ஆகாமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, டிஸ்கஷன் மட்டும் நடந்துகிட்டே இருக்குது பார்லிமெண்ட்டில். ஸோ அப்படி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இதை மெயின் பாஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெண்டே ரெண்டு விஷயம். ஒன்று, எல்லா மதத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு சரியான ஈக்குவலான ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும், இன்னொன்று வந்து ஜெண்டர், இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு எல்லோரும் வந்துட்டு ஒரே மாதிரி தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதனால் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் வந்துட்டு இருக்கிற சட்டங்களை வந்துட்டு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பப்ளிக் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்த விஷயம் சொன்னால் ப்ரைவேட் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பப்ளிக் லா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எதெல்லாம் வந்துட்டு அடங்கும்னு சொன்னால், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, கான்ஸ்டிடியூஷனல் லா, அப்புறம் இன்டர்நேஷனல் லா, அதுக்கப்புறம் முனிசிபல் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த லாஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பப்ளிக் லாக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைவேட் லா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு சில ரிலிஜியன்ஸுக்காக வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டு பாஸ் வச்சிருக்கிற லாஸ், அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு, கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பர்சனல் ஆக்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் எல்லாமே வந்துட்டு அந்த பப்ளிக் லாவுக்கு கண்ட்ரோலில் வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம நாட்டில் வந்து இந்த பர்சனல் லாவை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் நிறைய தப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரி தப்புகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைகள் திருமணம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் குழந்தைகள் திருமணம், இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொல்லி வச்சுன்னு சொன்னால் அதாவது பாலிகேமி அப்படின்வாங்க, அதாவது பல திருமணங்கள் செய்கிறது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெவர்ஸ் கேஸு. ஸோ இந்த மூணுமே வந்துட்டு இந்த பர்சனல் ஆக்டுக்குள்ளே வந்து அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக் லாக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம், கேஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் இந்த பர்சனல் ஆக்டை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஈஸியாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடத்த விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, குழந்தைகள் திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் திருமணம் வந்துட்டு நம்ம நாட்டில் 2011 ஸ்டேட்டஸ் படி பார்த்தாச்சுன்னு சொன்னால், சென்சஸோட ஸ்டேட்டஸ் படி பார்த்தாச்சுன்னு சொன்னால், அதாவது 10.3 crore பெண் குழந்தைகள் வந்துட்டு, அதாவது 18 வயசுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னு சொன்னால், 6 of 1 child வந்துட்டு 15 வயசுக்கு முன்னாடியே வந்துட்டு கல்யாணம் ஆகிருக்கு. இந்த குழந்தை வந்துட்டு 15 to 19 years பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த இந்துவோட ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டை வந்துட்டு கண்ட்ரோலில் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டைவர்ஸ் கேஸு அப்படின்னு சொல்லி பேசணும் பார்த்தீங்கன்னா, இந்த டைவர்ஸ் கேஸு அப்படின்னு சொல்லி என்ன ஆகுன்னு சொல்லி வச்சுன்னா, முஸ்லீம்ஸில் வந்துட்டு ட்ரிபிள் தலாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் தலாக் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, முஸ்லீம்ஸில் வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்து அவங்க வந்து தலாக் 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 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோன்னு சொல்லி வச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து டைவர்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்வாங்க. அதை தலாக்ன்றதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் அப்படின்னு தான் பேர். அவங்க வந்து தன்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு 3 times டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலோ, இல்லை அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக அவங்க எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாலோ வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு டைவர்ஸ் ஆகிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுகளை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான், இதனால் வந்துட்டு நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் ப்ளஸ் வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக கூட வந்துட்டு டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க வந்துட்டு அந்த ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் போட்டதில் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஆச்சுன்னு சொன்னால்,
அதான் யார் கேஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னு சொன்னால், ஜாபர் அப்பாஸ் அப்படின்ற ஒரு வணிகர் வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னோட ஒய்ஃபை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அப்போ வீட்டுக்கு அனுப்பினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவங்க வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட ஆரம்பித்தாங்க. அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டப்போ தான் அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், இந்த முஸ்லீம்ஸோட பர்சனல் ஆக்டிவ்குள்ளே வந்துட்டு இது வராது, முஸ்லீம்ஸில் வந்துட்டு நாங்கள் நாலு கல்யாணம் பண்ணி நாலு கல்யாணம் வரைக்கும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு அந்த ஆக்டிவ்குள்ளே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நம்ம கோர்ட்டு என்ன டிசிஷன் கொடுத்துச்சுன்னு சொன்னால், அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் டிசிஷன் கொடுத்துச்சு, அவங்கள வந்து டைவர்ஸ் தான் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இதை இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், மிசோரமில் ஒரு கிறிஸ்டியனு சொன்னால், மிசோரமில் ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து 39 ஒய்ஃப் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 93 வந்துட்டு குழந்தைங்க, ஐ மீன் அவங்களோட சொந்த குழந்தைங்க இருந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், 33 பேர குழந்தைங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப, நாட்டில் வந்துட்டு பெண்களை வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலிட்டியான ஒரு ரைட்ஸை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியாச்சுன்னு சொல்லி வச்சுன்னு சொன்னால், இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்துட்டு லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ வந்து டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும், இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக லான்ச் ஆகும், லான்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் குறிப்பாக நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன், நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் எந்த ஒரு மதத்தையும் வந்துட்டு ஐ மீன் கேவலப்படுத்துறது மாதிரி இருக்காது. பட் நான் அந்த மாதிரி எதுவும் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல கிடையாது. ஸோ நாட்டில் என்ன நடந்துச்சோ அதை தான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ப்ளஸ் எந்த ஒரு எல்லா மதமுமே வந்துட்டு நல்ல மதம் தாங்க, மக்கள் வந்துட்டு அதில் இருக்கிற ப்ளஸ் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்காச்சுன்னு சொன்னால் எல்லாருமே எங்களுக்குமே நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பை.